கர்த்தருடைய நாமத்து சூத்திரம். விஷய ஹாப்பி நியூ இயர். ஐடி நேயர்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, கர்த்தருடைய ஆசை கூட. அவர் கூட அப்படி தான் விரும்புகிறார். அதனால் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் தாவீது ராஜா சொல்கிறாரு, 64:11, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசு விட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யை பொழிகிறது. வருஷத்தை நன்மையாலே முடிசு விட்டுகிறார். தீமையால் இல்லை, வியாதினால் இல்லை, வறுமையினால் இல்லை, வேதனையினால் இல்லை, நமக்கு என்ன செய்கிறார், நன்மையினாலே முடிசு விட்டுகிறார். நன்மை நன்மையினாலே முடிசூட்டுகிறார். வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர், முத பாதைகள் நொய்யை பொழிகிறது. ஆக அவர் நெய்யை பொழிகிறது, அந்த பாதைகள் நெய்யை பொழிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது ராஜா சொல்கிறார். அப்படியானா இப்படிப்பட்ட ஒரு வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட வேண்டும் என்று நினைத்தா நீங்கள் யார் கூட இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பழைய ஏற்பாடில் ஒரு மனுஷனை எனக்கு தெரியும், அவரை பற்றி உங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த மனுஷனை பற்றி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஆதியாக புஸ்தகம் 5 நம்ம போகிறோம். ஆதியாக புஸ்தகம் 5 ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட மனுஷனா, அவன் பேர் ஏனோக்கு. அவன் ஏனோக்கு என்ன பண்ணுறான்னா, 22:22 பார்க்குறாங்க. ஏனோக்கு அவனுடைய நாட்களை பார்க்குறோம். ஏனோக்கு 23, ஏனோக்கினுடைய நாளெல்லாம் 365. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையிலே காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டான் 365. 65 குடும்பத்துக்காகவும் 300 அவன் தேவனோடு கூட இருந்தான். கர்த்தருடைய விருப்பம் ஒவ்வொரு நாளும் நம் அதிகாலையில் அவரோடு கூட இருப்போமானால் அந்த நாள் முழுவதும் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமாகவும், ஒரு சமாதானமாகவும், ஒரு சந்தோஷமாகவும், ஒரு சுகமாக இருக்கும். கர்த்தருடைய விருப்பமும் அவருடைய பிள்ளைங்க அவரோடு கூட இருக்க தான் அவர் விரும்புகிறார், அவரோடு கூட இருக்க விரும்புகிறார். நீங்கள் யாரோடு கூட இருக்க விரும்புகிறீங்க? இந்த வருஷத்தில் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நான் கடந்த வருஷத்தில் உலகத்தோடு, பாவத்தோடு, சாபத்தோடு, பல்லாத மனிதனோடு வாழ்ந்துட்டேன். இந்த வருஷம் துவக்கத்திலிருந்து என் ஆண்டோர் கூட இருப்பேன், இயேசுவோடு கூட இருப்பேன். அவருடைய விருப்பமே அதுதான். யோனோக்கு எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்தானோ நானும் சஞ்சரிப்பேன், அவரோடு கூட இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்வோம். அந்த உடன்படிக்கை செய்து அவரோடு கூட இருக்க ஒப்பு கொடுப்போம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஒரு நல்லதை ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, கர்த்தரோடு கூட இருக்க பாருங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டுமானால் நீங்கள் அவரோடு கூட இருக்க பாருங்கள். நீங்கள் சுகமாக இருக்க வேண்டுமானால் அவரோடு கூட இருக்க பாருங்கள். அவர் அதிசயமானவர், அதிசயமானவர். ஆனால் அந்த அதிசயமான தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அதிசயம் மாற்றுவார். இந்த யோனோக்கு எப்படியாப்பட்டான், யோனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையிலே காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். பார்த்தீங்களா, கர்த்தரோடு பேசிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அதிகமாக கர்த்தரோடு பேசுகிறதான் இஷ்டம். காலையில் எழுந்து நம்ம யார் முகத்தை பார்க்க வேண்டாம், யாருக்கிட்டையும் பேச வேண்டாம், அப்பாவோடு பேசணும். நமக்காக தாயின் கர்ப்பத்திலிருந்து தெரிந்து கொண்டவர், அதோடு மட்டாமல் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர், வாங்கி கொண்டவர். அவருடைய சொந்தமான சரீரம், அவருடைய சொந்தமான ஆத்மா, அவருடைய சொந்தமான ஆவி அவரிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கு ஜெயத்தை கொடு, பிசாசு தோற்கடிக்கணும், நான் உம்மோடு கூட நடந்து வருவேன். யோனோக்கு நடந்தது போல நான் உம்மோடு கூட நடந்து வருவேன். இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் ஒரு உடன்படிக்கை செய்யணும்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஒரே ஒரு வழி, ஆசீர்வதிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராலையும் முடியாது, உலகத்தில் யாராலையுமே முடியாது. அவர் ஒருவரால் தான் ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா எல்லாருடைய சாபங்கள் அவர் மேலே சுமக்கப்பட்டது, எல்லாருடைய பாவங்கள் அவர் மேலே சுமக்கப்பட்டது. அவர் நமக்காகவே பலியானார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்ததுனால நம்மை சுத்திகரித்து, அவருடைய இரத்தத்தால் சுத்திகரித்து நம்மை நிரப்ப காத்து கொண்டிருக்கிறார். எதனால்? சமாதானத்தால் நிரப்புவதுக்கு, ஆசீர்வாதத்தால் நிரப்புவதுக்கு, சந்தோஷத்தால் நிரப்புவதுக்கு. ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியோடு கடந்து அவரோடு கூட போவதுக்கு அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை முதல்ல செய்ய விரும்புங்க. இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த யோனக்கை பற்றி நான் பார்க்குறேன். அவன் தேவனோடு சஞ்சரித்தான். 365 இருந்தது. அந்த 365 தான் அவருடைய ஆயுஷ் நாட்கள். அநேக பேர் நிறையா வருஷம் இருந்திருக்கிறாங்க. 65 குடும்பத்தோடு இருந்தான், 300 ஆண்டவரோடு கூட இருந்தான். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது கூட கஷ்டப்படுறீங்க.
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தினம் 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 கர்த்தருக்காக எவ்வளோ நான் தசமபாகத்தை கொடுக்குறீங்க? எவ்வளோ தசமபாகம்னா நீங்கள் உன்னோட நான் பத்தில் ஒரு பங்கு காணிக்க நான் சொல்லலை. நான் சொல்கிறது தசமபாகன்றது 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் அப்பாவுடைய பாதத்தில் ஒப்படைக்கணும். அந்த பாதம் அவருக்கு கொடுத்தணும். அந்த நாள் ஒரு நாள் 2.5 மணி நேரம் அவருக்கு சொந்தம். அந்த 2.5 மணி நேரம் அவரோடு கூட துதித்து பாடி ஜெபித்து சாப்பிட எல்லா ஆத்மாவுக்காக ஜெபிக்கும்பொழுது அவருக்கு பிரியமாக இருக்கும். இதுதான் தசமபாகம். அதுக்கப்புறம் நீங்கள் காணிக்கு கொடுத்து தசமபாகம் வச்சுங்க. எல்லா ஊழியக்காரரும் பத்தில் ஒரு பங்கு கேட்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட இருக்க பாருங்கள். அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப சந்தோஷம். யோனோக்கு அப்படி தான் நின்றுக்கிறேன், உங்களாலெல்லாம் 300 வருஷம் அவரோடு கூட நின்றுக்கிறானே. நீங்கள் எப்படி எவ்வளோ இந்த வருஷத்தில் எப்படி இருக்க போகிறீங்க? இந்த 19வது வருஷத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? ஓ, என்ன ஆகுமோ, இந்த வருஷம் என்ன நடக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். எதுவுமே நடக்காது. உங்களுக்கு கூட கர்த்தர் வருவார். ஆனால் ஒரு பக்கம் எகிப்தி சேனை துரத்திட்டு வருது, இன்னொரு பக்கம் மின்னாக இருக்கிறது செங்கடல் இருக்கிறது. என்ன செய்தார்? பெரிய அற்புதத்தை செய்தார் ஆண்டவர். உங்களுக்கு பெரிய கஷ்டம் கொடுக்குற ஆட்கள், அதிகமான பொல்லாத ஆட்கள் உங்களை துரத்தி கொண்டு வரலாம், பிசாசுங்களை துரத்தி கொண்டு வரலாம். உங்களுக்கு அந்த பக்கம் கடந்து போகாதபடி ஒரு செங்கடல் இருக்கலாம். தேவன் அதை காத்து கொள்வார், வழியை உண்டு பண்ணுவார். உங்களை துரத்தி கொண்டு வந்தவர்களை அமுக்கி போடுவார் என்று வேதம் சொல்கிறது. இப்போ அந்த யாத்ராக புஸ்தகத்தில் ஒரு திட்டவட்டமாக நம்ம பார்க்கணுன்னா, யாத்ராகம் 15:5 வசனத்தில் நம்ம பார்க்கலாங்க. அவங்களை அமுக்கி போட்டது என்று வேதம் சொல்கிறது. அமுக்கி முழுகி போட்டது அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு வருகிற இந்த வருஷத்து கடந்த வருஷத்தை துரத்திட்டு வந்த பிசாசானவன் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. யாத்ராக புஸ்தகம் 15:5 வசனம் பாருங்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களிலே அமிழ்ந்து போனார்கள். அவங்க அமிழ்ந்து போனாங்க. பார்வனுடைய ரதங்களோ அவர்கள் சேனைகளும் அந்த சமுத்திரத்தின் தள்ளி விட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகளும் சிவந்த சமுத்திரத்தில் அழிந்து போனார்கள். எல்லாரும் அழிந்து போயிட்டான். துரத்திக்கிட்டு வந்தவங்க அப்படி ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு கோலை நீட்ட சொன்னார். அந்த செங்கடல் ரெண்டாக பிளந்தது. ரெண்டாக பிளந்த உடனே அது ஐஸ் கட்டியாக மாறி போச்சு. உடனடியாக அது உறைந்து போச்சு. உறைந்த உடனே இவங்க இஸ்ரேபேல் ஜனங்க வெட்டாந்தரையில் நடந்து போன போல போனாங்க. அதே நேரத்தில் அவங்க போன பிற்பாடு, அவங்க எல்லாம் கடந்து போன பிற்பாடு, இவர்களை பாதுகாத்திருந்த அக்னி ஸ்தம்பம், தேவனுடைய கோபாக்கினை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற எல்லாவற்றையும் வந்து காப்பாற்றுகிறவர் விலகி தூரம் அந்த பக்கம் முன்னால் போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுங்களா? மோசே கிட்ட சொன்னார், இந்த கோலை மறுபடியும் நீட்டப்பா. நீட்டின மாத்திரத்தில் இந்த ஏரோதனுடைய அந்த பார்வனுடைய சேனைங்க துரத்திக்கிட்டு வேகமாக நடு சமுத்திரத்தில் வந்தாங்க. இவர்களை அப்படியே அமைக்கி போட்டது, ஒரு பாறாங்கல்லை போல மூடிக்கொண்டது, அந்த ஐஸ் கட்டி முழுவதும் மூடிக்கொண்டது என்று தான் வேதம் சொல்கிறது. ஆழம் அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களிலே அமிழ்ந்து போனார்கள். கல்லை போல கல் மேலே விழுந்துட்டால் மறுபடியும் எழுந்திருக்க முடியாது. அந்த கல்லை போல அமிழ்ந்து அவங்க தனியாக இருந்திருந்தால் எழுந்து வந்திருப்பாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களை காப்பாற்ற கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். பிசாசு எத்தனை மந்திரங்கள், வில்லி சூனியங்கள், பொல்லாத மனுஷருடைய காரியங்கள் உங்களை துரத்தி கொண்டு வரலை. முன்னாலேயோ போக முடியாமல் பெரு செங்கடுகளாக இருக்கலாம். கர்த்தரவங்களோடு கூட இருப்பார்கள். நீங்கள் அவரோடு கூட நடப்பீர்களானால் மேகஸ்தம்பமாகும், அக்னிஸ்தம்பமாகும். இந்த வருஷம் முழுவதும் நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் அவரோடு கூட இருக்க விரும்புகிறீங்க? ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து அவரோடு கூட இருக்க போகிறேன். அவருக்கும் ரொம்ப இஷ்டம் தெரியுங்களா? நம்ம கூட இருக்க தான் அவர் விரும்புகிறார். யோவான் புஸ்தகம் 17:5, இதில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களன்னா, நான் காலை ஜபத்தில் ஜபிக்கும் பொழுது சில காரியங்களை கத்தடத்தில் வச்சு ஜபிக்கும்போது ஆவியானவர் அப்படியே வெளிப்படுத்துகிற சில காரியங்களை பார்ப்பேன். அப்படியே என்ன அறியாமல் மகிழ்ந்து களி கூறுவேன். ஆண்டவரே, இவ்வளோ ஆழங்களா, இவ்வளோ பற்றி அன்பாக எங்கள் மேலே இருக்கிறீங்களா, எங்களை இவ்வளோவாக நேசிக்கிறீங்களா, அப்படியெல்லாம் கத்தடத்தில் சொல்லி நான் மகிழ்ந்து அவருக்கு சோத்திரம் பண்ணுவேன். இதுதான் மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட மகிழ்ச்சி தான் தேவனுக்கு பிரியம். யோவான் புஸ்தகம் 17:22-26 சில வசனங்களை பார்க்கலாம். இந்த பாருங்க, நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்தவர்களும் நீ தந்தவர்களும் மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, நானும் நீனும், அதாவது என்ன சொல்கிறாரு, நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்தவர்கள். அப்போது பிதாவாகிய தேவன் சில பிள்ளைகளை தெரிந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார். அந்த பிள்ளைங்களோடு கூட இயேசு இருக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இவ்வளோ வருஷம்
பிசாசு கூட உலகத்தோட அநேக காரியத்தோட அநேக காரியங்களோடு கூட இருந்தோம். அவரோ துக்கப்பட்டு துக்கப்பட்டு கண்ணீரோடு கடந்து போய் கொண்டிருந்தார். அநேக உபத்திரத்தினால், வியாதியினால், கடன் தொல்லையினால், கஷ்டத்தினால், வறுமையினால், சாபத்தினால், வேண்டாம். ஏன் அவர் இல்லை? அவருக்கு அதெல்லாம் சாத்தானுடைய வேலை. சாத்தான் கொண்டு வந்து கொடுத்துட்டான். எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம், எனக்கு வியாதி, எனக்கு உபத்திரம், எனக்கு போராட்டம். ஏன் நீ அவரோடு கூட இல்லை? நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது உங்களுக்கு எந்த வியாதியும் தொட முடியாது, எந்த உபத்திரங்களும் வராது. இந்த வருஷத்தில், இந்த 19வது வருஷத்தில் நீங்கள் அவரோடு கூட இருக்க ஒப்பு கொடுங்க. இந்த வருஷத்தில் தாண்டவர நான் 2.5 மணி நேரம் உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்பேன். அதிகாலையில் எழுந்து உண்மை தேடுவாண்டவர். நான் இங்கே தூங்கினா ஆண்டவரே நரகத்தில் போய் தூங்க முடியாது, அங்கே போய் வேதனைப்படணும். என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவேன். உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடுவேன். வேண்டாண்டவரே, தூக்கத்தின் ஆவி என்னை விட்டு விலகி போகட்டும். உம்மோடு கூட இருப்பது எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி, அதை நான் பார்க்கணும். அப்படி தான் இருக்க போகிறான்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து அதை செய்யுங்க. நாம் ஒன்றாக இருக்கிறது போல் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறாங்க. ஒன்றாக இருக்கிறது போல் நீர் எனக்கு தந்தவர்கள், மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவளாய் இருக்கும்படியும் என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னிலே அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களுக்குள்ளே இருக்கணும், நீங்க என்னுக்குள்ளே இருக்கணும். என்ன ஒரு அதிசயமான சங்கதி பாருங்க. சர்வ சிருஷ்டிகர், சகலத்தையும் படைத்தவர், அப்பா வானம் அவருடைய சிங்காசனம், பூமியுடைய பாதப்படி, இவ்வளோ பெரியவர், இந்த பாவம் உள்ள மனிதனை அவருடைய இரத்தத்தால் கழுவி அந்த ஆத்மாக்குள்ள வாசம் பண்ண அவர் விரும்புகிறாருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியவான் யோசித்து பாருங்க. அப்படியானா அவர் சொல்றார், நான் அவர்களுக்குள்ள இருக்கணும், நீ எனக்குள்ள இருக்கணும். அப்ப பிதாவாகிய தேவன் அவருக்குள்ள இருப்பார். அப்படியான இயேசு இருக்கும்போது யார் இருக்கிறார்? பிதா இருக்கிறார். பிதா இருக்கும்போது ஆவியானவரும் கொண்டிருக்கார். இந்த திரியேக கர்த்தருங்க வாசம் பண்ணுகிற இடம் தான் நம்முடைய ஆத்மா. நீங்கள் இன்றையும் தெரிந்து தெரிந்து கொள்ளுங்க. இது நான் சொல்லலை, இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்னதை நல்லா கவனிங்க. அவர்கள் அவர் தான் சொல்கிறார் பாருங்கள். பிதாவே, என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னிலே அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படி. நான் அவர் மேலே அன்பாக இருக்கிறேன், அதனால்தான் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அவங்க சுகமாக இருக்கிறாங்க, அவங்க அதிசயமாக இருக்கிறாங்க, அவங்க அற்புதமாக இருக்கு. எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை. புறஜாதியார் உங்களை பற்றி அறியணுமேண்ணா, அப்படி தெரியணும்னா இயேசு உங்களோடு கூட இருக்கணும். இயேசு உங்களோடு கூட இருக்கும்போது தான் நீங்கள் சொல்ல முடியும். அதனால தான் அறியும்படிக்கு யார் அறியும்படி மற்றவர்கள் அவர்கள் அதை இருக்கும்படி அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலே நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பு நீர் என்னிலே அன்பாக இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களுக்கு காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அவங்களாம் எங்கே இருக்க அன்றரோடு கூட இருக்க பாருங்க. அதிகாலியோடைய சமூகத்தை தேடுங்க. சகோதரனே, எனக்கு நிறைய காலையில் நிறைய போனுங்க வரும். ஒவ்வொரு போனுங்களை கேட்கும்போது எனக்கே அழ வரும். ஏன் அந்த அவர்களை கேட்டு அந்த ஜப குறிப்புகளை கேட்கும்போது எனக்கு என்ன அறியாமே கண்ணீர் விடுவேன். அவங்க அழ, நான் அழ, அந்த ஜபம் அவனுடைய சமூகத்தை எட்டி போகும். நல்லா சிந்திச்சு பாருங்க. இது வேண்டாம், காரணம் நீங்கள் கர்த்தரோடு கூட இருங்க, அன்றரோடு கூட இருங்க. அப்படியானா இந்த 18வது வருஷத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இந்த வருஷத்தில் தெரிந்து கொண்டு நீங்கள் அவரோடு கூட இருக்க தான் இயேசு இந்த உலகத்தை வந்தார். நம்ம பாவிங்க, பயங்கரமான பாவிங்க, அசுத்தமானவங்க, நாம் அப்படிப்பட்ட பாவிங்களை அவருடைய சொந்த இரத்தத்தால் சுத்திகரித்திருக்கிறார், சுத்தமாக்கியிருக்கிறார், பரிசுத்தமாக்கியிருக்கிறார். இந்த பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமான ஆண்டவரோடு கூட இருக்கணும். அசுத்தமான உலகத்தில் பாவத்தோடு, சாபத்தோடு, சாத்தானோடு, அவன் கொடுக்குற ஆலோசனையோடு இருக்க அவர் விருப்பம் இல்லை. ஆனால்தான் நான் எங்கே இருக்கிறனோ என் பிள்ளைகளும் அங்கேயே இருக்கணும். ஆண்டவருடைய விருப்பம் பார்த்தீங்களா? அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். நம்ம நினைப்போம், நம்முடைய பிள்ளை இப்படியெல்லாம் படிக்கணும், இவ்வளோலாம் நல்ல கிராஜுவேட் ஆகணும், ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய பெரிய படிப்புலாம் போகணும், அவனுக்கு இப்படி எப்பட்ட பங்களாவெல்லாம் வேணும், இப்படியெல்லாம் நினைக்கணும். வேண்டியது தான், அவசியம்தான், கட்டாயமாக வேணும். ஆனால் அதே நேரத்தில் இவருடைய விருப்பத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? அவருடைய விருப்பம் அவர் நம்ம கூட, நாம் அவரோட கூட இருக்க அவர் விரும்புகிறாரே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படியானா நீங்கள் யார் கூட இருக்க விரும்புகிறீங்க? சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சு, ஆம் ஆண்டவரே நான் உங்களோட கூட இருப்பேன், இயேசுவே நான் உங்களோட கூட இருப்பேன். அப்படி இருக்கும்போது
என்னுடைய சாபங்கள் எல்லாம் தூரமாக போய்டும். பிசாசு என்னை துரத்திட்டு வரானே அவன் அழிஞ்சு போயிடுவான். அவனை அமைக்க போட்டுருவீங்க. எகிப்தி சேனையை அமைக்க போட்டது போல இன்றைக்கு காணுகிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டாய் என்று சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு வருகிற எல்லா விதமான சாத்தானுடைய சோதனைகள் அத்தனையும் இனி நான் காண மாட்டேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பார்ப்பேன், உங்களுடைய பிரசன்னத்தை பார்ப்பேன், உங்களுடைய அழகை பார்ப்பேன், உங்களுடைய அன்பை பார்ப்பேன், உங்களுடைய வார்த்தையை பார்ப்பேன். நீ எங்களோடு பேசும்போது அதில் உண்டாகிற மகிழ்ச்சியை பார்ப்பேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களை தான் கர்த்தர் தேடுகிறார். இந்த புதிய வருஷத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு அநேக விதமான பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கொண்டு இருப்பார். மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தினவர் அவர் உங்களோடு நடத்துவார், உங்களோடு நடத்த விரும்புகிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமாக இருக்க பாருங்கள். ஆனால் கர்த்தர் சார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் அவர்கள் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் இயேசு சொல்கிறாங்க. இயேசுடைய விருப்பம் பார்த்தீங்களா? பிரியமான சகோதரனே சகோதரி, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன். அப்பா உங்கள் விருப்பம் என்னது அதை நிறைவேற்றுவேன். உங்களோடு கூட இருப்பேன், ஜபிப்பேன், வேத வசனத்தை தியானம் பண்ணுவேன், மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பேன், மற்றவர்களும் என்னை போல மாற ஜபிப்பேன், அநேகரை ஆயத்தப்படுத்துவேன், உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவேன், உம்மோடு கூட இருக்க ஆயத்தப்படுத்துவேன். இப்படிப்பட்ட உள்ளத்தோடு உடன்படிக்கை செய்யுங்க, இதை நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்யும்போது அவர் என்ன செய்கிறார்? முதலாவது இதனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று சொன்னவர் அவர் மனம் மாறுகிறவரோ பொய் சொல்லுகிறவரோ இல்லவே இல்லை, கட்டாயமாக செய்வார், கட்டாயமாக செய்வார் என்று அறிந்தீங்கன்னா விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த பெரிய அந்த லைட்டியுடைய ஊழியம் எப்படி நடக்குது என்று நினைத்து பார்க்கும்போது அது கர்த்தருக்கே நன்றி. இந்த ஊழியத்தை நடத்துகிறவர் அவர் தான். லட்சக்கணக்கான பணங்கள் தேவை. அற்புதமாக இதை நடந்து கொண்டு போகிறார். ஆக அதிசயமாக நடத்தி கொண்டு போகிறார். ஆனால் என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கக்கூடாதா? அது அவர் அதிசயமானவர். ஏசியா புஸ்தகத்தில் அவர் திட்டவட்டமாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 9 சில வசனங்களை பார்க்கலாம். என்ன பார்க்குறது? ஏசியா புஸ்தகம் 9 நீங்கள் எடுத்துங்க. அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமா, உன் வாழ்க்கையில் அதிசயம். அவர் பிறந்தார், அவர் ஒருவருக்கு ஒரு அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்கள், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவருடைய ஆலோசனை. இன்றைக்கி நீ என்ன செய்யணும் அதை அவர் சொல்வார். அவர் சொல்கிறத செய்யுங்க. சாத்தானுடைய ஆலோசனை கேட்காதீங்க. அவர் எல்லாத்தையும் காமிப்போம், எல்லாத்தையும் காமிச்சு நம்ம என்ன செய்வோம்? அந்த ஆசைக்குள்ளே கொண்டு போவோம். அதனால் நம்ம விழுந்து போயிடும். இப்படி தான் அவன் செய்வான். அவன் நம்ம தெரிந்து கொண்டவர், நம்முடைய ஆசீர்வதித்தவர், நமக்கு காண்டா மிருகத்தின் பலத்தை கொடுத்துருக்கிறார், பால சிங்கத்தை போல இருக்கிறோம். இப்படிப்பட்டவங்க விழுந்து போனதுக்கு காரணம் பாவம் தான். பாவம் இருந்ததுனால தான் அவன் ஒரே நாளில் 24,000 பேர் செத்தான். அந்த பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ள ஆரோனுடைய குமாரன் எலியாசர், எலியாசருடைய பிள்ளை பினாகாசு எழும்பி அந்த பாவத்தை குத்தி போட்டபடியினால தேவனுடைய கோபாக்கினை நின்றது. இன்னைக்கு அவருடைய பாவத்தினால அவருடைய கோபாக்கினை எல்லாரும் அழிந்து போகக்கூடாதுன்ட்டு அவருடைய தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மூலமாய் அந்த பாவத்தை கொன்று போட்டார். நம்ம எல்லாரும் பிழைத்திருக்கிறோம். அன்றைக்கு ஒரு பினாகாசு, ஆரோனுடைய பேரன் எலியாசருடைய குமாரன் பினாகாசு எழும்பி அந்த ஈட்டி எடுத்து குத்தினப்படியினால அந்த பாவம் ஒழிந்தது. இம்மீறி இஸ்ரவேலர்கள் பிழைத்தாங்க. இன்றைக்கு பிதாவுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை கொன்று போட்டபடியால் நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். ஆகவே பிழைத்திருப்பது அவருடைய நாமத்தினால. இந்த வருஷம் முழுவதும் பிழைக்கும்படி கொண்டு வந்தவர் புதிய வருஷத்தை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறார். அது ஆசீர்வாதமாக வைக்க முதலாவது ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும்போது தேவ தரிசனத்தை காண முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவர், நீ என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்திலும் வைத்தபடியினால் நானும் அவர்களோடு கூட இருக்கும்படி உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். பிதாவை பற்றி இன்னும் அறியணும் 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 அறிஞ்சு கொண்டே போகணும். தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன்.
யார் சொல்றார்? இயேசு சொல்றார். அப்ப இன்னமும் தெரியப்படுத்துவனா? அன்னைக்கு சிஷியர்களுக்கு தெரியாததை இன்னும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அதை தெரியப்படுத்திக்கிட்டே வர தெரியப்படுத்திக்கிட்டே வரார். சில ரகசியங்களை தேவன் அழகாக ஜெபிக்கும் பொழுது அப்படியே நடந்து ஜெபித்துக்கிட்டே இருப்பேன். நான் கொஞ்ச நேரம் முட்டி போடுவேன், முட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்துக்கிட்டே ப்ரேயர் பண்ணுவேன், நடக்கும்போது ஒரு வசனத்தை தியானம் பண்ணுவேன். அப்படிங்கும்போது அது அழகாக தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பதை பார்க்கும்போது கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்வேன். இதை தான் ஆவியானவர் வெளிப்படுத்துறது. இதுதான் அவர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஆக இன்னமும் கர்த்தர் தெரியப்படுத்த விரும்புகிறார். அப்படி தெரியப்படுத்துனதில் ஒரு மனுஷனை நான் பார்க்குறேன். அதுதான் யார்? யோனுக்கு. யோனுக்கு எப்படி இருந்தால் 365 வருஷம். இந்த 365 வருஷத்தில் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லப்படும். 65 வருஷம் குடும்பத்தோடு, 300 வருஷம் ஆண்டவர் இயேசுவாமி வருவார், கர்த்தர் வருவார், அன்றைக்கி மனுஷனாக பிறக்கல வருவார், வாப்பா ஏனோ அப்படின்னு கூப்பிடுவார், விட்டவொடனே போவாங்க. ரெண்டு பேரும் எப்படி போயிருப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவங்க சிந்தி அவங்க பேசினா எதை பேசியிருப்பாங்க? என்னென்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் நடக்க போகுது, என்ன ஆக போகுது, இந்த உலகத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்போவே பேசியிருக்கிறாங்க. பேசுனாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? யூதா புஸ்தகத்தை பாடுறீங்களேன், யூதா புஸ்தகத்தை எடுத்துங்க. யூதா புஸ்தகத்தை 14 அதிகாரத்தில் நம்ம 14:15 நம்ம பார்க்கலாங்க. யூதா புஸ்தகம் 14:15. ஆதாமுக்கு 7வது தலைமுறையான யோனுக்கு இவைகளை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களிலே அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் அவபக்தி சும்மா நாட்டிகமான சடங்காச்சாரம் மாதிரி. கிறிஸ்துமஸ்னா சடங்காச்சாரம், ஈஸ்டர்னா சடங்காச்சாரம் மாதிரி. ஏன் ஈஸ்டரு? ஏன் வந்துட்டு இப்போ கிறிஸ்மஸ்ஸு? ஏன் வந்து ஓய்வு நாள்? இதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு சடங்காச்சாரம் மாதிரி போயிருக்கணும். அதனால தான் ஆதாமுக்கு 7வது தலைமுறையான யோனாவுக்கு இவைகளை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருளுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க இயேசுவாமி வரப்போ. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கொள்ளணும். இது யார் தெரிஞ்சுக்கொண்டது? யோனுக்கு ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்குற பிரகாரம் அவன் எந்த அதிகாரத்தில்? ஆதியாகம புஸ்தகத்தில் அவன் இருக்கிறான். ஆதியாகம புஸ்தகத்தில் அவன் 7வது தலைமுறை, அதாவது ஆதாமுக்கு 7வது தலைமுறை யோனுக்கு. அந்த 7வது தலைமுறையிலேயே உலகத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து முன்கூடி அவனோடு பேசியிருக்கிறார் ஆண்டவர். ஏன் உங்களோடு என்னோடு பேசக்கூடாது? என்ன நடக்க போகுதுன்னு ஏன் தெரியக்கூடாது? இதுதான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறார், முதலாவது இதைய ராஜ்யத்தை தேடுங்கப்பா. அதை யோனுக்கு தேடினா அதை தான் தெரிஞ்சுக்கொண்டான். ஆனால் தான் அவரோடு கூட இருந்தான். நீங்கள நான் தெரியாதனால உலகத்தோடு பாவத்தோடு சாபத்தோடு நாட்களோடு எல்லாத்தோடு இருந்துடும். ஆனால் அவரோடு கூட இருக்க மறந்துடும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி அவருடைய சமூகத்தில் போங்க, கண்ணீரோடு செவிங்க, முழங்கால் படியிட்டு செவிங்க, அவருடைய பாதத்தை கட்டி பிடித்து கொள்ளுங்கள். யாக்கோபுடைய தேவன் நீங்கள் தானே? நீங்கள் தானே யாக்கோபை ஆசீர்வதிச்சிங்களா? என்னை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமுடைய தேவன் நீங்கள் தானே? நீங்கள் அவனு கூட சிநேகிதனாக இருந்தீங்களா? வாங்க என் கூட சிநேகிதனாக வாங்க. தாவீதுடைய தேவன் நீங்கள் தானே? அவனுடைய இருதயத்தை ஏற்ற இருதயமாக நீ கண்டீங்களே, என்னுடைய ஆத்மாவை உமக்கு ஏற்றதாக மாற்றுங்க. தானியலுடைய தேவன் நீங்கள் தானே? அவன் மேலே பிரியமுள்ள புருஷனே என்று கூப்பிட்டீங்களே, என்னை பார்த்து பிரியமுள்ள புருஷனே கூப்பிடுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் செய்கிறாரா இல்லையா பாருங்க. நான் சொல்கிறது தெரியுதா? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போது இந்த யோனோக்கு எப்படி ரகசியம் என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியத்தை யோனோக்கு கிட்ட கர்த்தர் பேசிக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது பாருங்கள், அவன் கர்த்தரோடு கூட நடந்ததுனால தான் அவனுக்கு தெரிஞ்சது. அவன் திசாசோடு நடந்ததுன்னா அதை மறைச்சிட்டு இருப்பான். உலகத்தோடு நடந்ததுதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் தேவனோடு கூட நடக்கும்போது தான் எல்லா ரகசியங்கள், ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாத ரகசியங்கள், படித்த வித்வான்களுக்கு அறிக்கப்படுற, பணக்காரர்களுக்கும் ஐஸ்வர்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தேசத்தை ஆளுநர்களுக்கும் தெரியாத ரகசியங்களை பேதையாக இருக்கிற உன்னை கொண்டு பல ரகசியங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார். அவர் அறிவிக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் எத்தனை பேர் நீங்கள் ஆவலாக இருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். அப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்களா? யோசித்து பாருங்கள். தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ளவர்கள், அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகளை எல்லாவற்றின் நிமித்தம் கடினமான வார்த்தை. ஆண்டவரை பார்த்து கேவலமாக பேசுகிறேன், அவரை பார்த்து ரொம்ப சாதாரணமாக
பேசுகிறாங்க. கடினமான வார்த்தை அவருடைய பிள்ளைகளை பார்த்து கடினமாக பேசுகிறாங்க. அதைதான் அதற்கு விரோதமாய் அவர் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிப்பதற்கும் ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். அப்போ யார் கூட நடந்துட்டு இருந்தான்? அவன் தேவனோடு கூட நடந்துட்டு இருந்தான். கர்த்தரோடு கூட நடந்துட்டு இருந்தபடினாலே அவர் எல்லாவற்றையும் கண்டிப்பதுக்கும் தண்டிப்பதுக்கும் வருக சீக்கிரமாக. இந்த வருஷத்தில் நீங்கள் அவரோடு கூட ஆண்டவரே யோனோக்கு யோனோக்கு கொடுத்த அந்த கிருபை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. யோனோக்கை போல நானும் உம்மோடு கூட இருக்கணும், உமோடு கூட நடக்கணும். திங்க இல்லையா, யோவான் புஸ்தகத்தில் எவ்வளோ கர்த்தர் கேட்குறார், எவ்வளோ வேதனையோடு கேட்குறார், நான் அவர்களோடு கூட இருக்கிறேன். யார்கிட்ட வேண்டிக்கிறார்? பிதா கிட்ட வேண்டிக்கிறாரே. நீங்கள் யார்கிட்ட வேண்டிக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். அதனால் இந்த யோவான்கிட்ட யோவானுடைய காரியத்தில் யோவான் புஸ்தகத்தில் பார்த்து பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். யோவான் புஸ்தகம் 17:22 சில வசனங்கள் நம்ம பார்த்தோம். அவர் என்ன சொல்கிறார்? நான் அவர்களோடு கூட விரும்புகிறேன், நான் அவர்களோடு கூட. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பு நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் என்னை தந்தை என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக எனக்கு கொடுத்த மகிமையை அந்த பிள்ளைகள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என் கூடவே இருக்க விரும்புகிறேன். அவருடைய விருப்பமெல்லாம் அதாங்க, கர்த்தருடைய விருப்பமெல்லாம் அதுதான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏசாமுடைய விருப்பம் என்ன? அவரோடு கூட இருக்க, அவரோடு கூட இருக்க. எந்த அப்பாவுக்கு பிள்ளைங்களை விட்டு தூரத்தோர்த்திட்டு இருக்கிறது விருப்பப்படுவாங்க? பிள்ளை கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? இந்த அப்பா உலகப்பிரமான அப்பாவே ஒரு சாதாரண அப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்பா நம்மை முதல்ல உருவாக்கினார், நமக்காகவே அடிக்கப்பட்டார், நமக்காகவே சாபமாக்கப்பட்டார், நமக்காகவே பாரமான சிலுவை சுமந்தார், நமக்காகவே கொல்கத்தாவிலே தொங்கினார், ஜீவனை கொடுத்தார். இவ்வளோ அன்பு உள்ள கர்த்தர் உலகத்தில் எந்த தகப்பனுக்கிட்ட அந்த அன்பு இருக்குது? அந்த அன்புள்ள தேவன் சொல்கிறார், நான் அவர்களோடு கூட இருக்க விரும்புகிறேன், நான் அவர்களோடு கூட அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். எத்தனை பேர், எத்தனை பேர் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீர் என்னில் அன்பாக இருக்கிறபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே அவர்களும் என்னுடன் கூட இருக்க விரும்புகிறேன். நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அவர்கள் அறிந்திருக்கிறார். ஆகவே அறிந்திருக்கிறார். நீ என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்திலும் இருக்கும்படிக்கு நானும் அவர்களிடம் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரிவித்தேன், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரிவித்தேன், இன்னமும் தெரிவிப்பேன். உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது! பிதாவுடைய அன்பு எவ்வளவு! சொந்த பிள்ளையை பலியாக ஒப்பு கொடுத்தது. இந்த வருஷத்தில் உங்களை பசியாக, துணி இல்லாமல், சாபம் உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள் நடத்த மாட்டார். நிச்சயமாய் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பூமியும் அது நிறைவும் அவருடையது. அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க காத்து, அதை விசுவாசிங்க, அதை விசுவாசிங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம் அதுதான். ஆனால் நீங்கள் யாரோடு கூட இருக்கணும்? இயேசுவோடு கூட இருக்கணும். அவருடைய விருப்பம் என்னுடைய பிள்ளைங்க என் கூட இருக்கணும். அவர் ஆசீர்வதிக்கிறவர், சபிக்கிறவர் இல்லை, அவர் சபிக்கிறவர் இல்லை, அவர் வியாதி கொடுக்கிறவர் இல்லை, அவர் கஷ்டத்தை கொடுக்கிறவர் இல்லை, கடனை கொடுக்கிறவர் இல்லை. நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றுவார், மற்றவர்களுக்குள்ள மேலே நீ பலமுள்ளவனாய் பாலசிங்கத்தை போல இருக்க உன்னை மாற்றுவார். அவர் தான் அழைக்கிறார், அதை செய்ய தான் அழைக்கிறார். இந்த வருஷத்தில் துவக்கத்திலிருந்து, இந்த வருஷ துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் 365 நாளும் என் ஆண்டவரோடு கூட இருப்பேன், யோனோக்கை போல் நான் கர்த்தரோடு கூட நடப்பேன் என்ற உடன்படிக்கையோடு நம்ம செய்து கொண்டு நடப்போம். இந்த வருஷம் முழுவதும் பெருத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய வல்லமையான நாமத்துக்கு கோடி 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 சொத்துறோம். எவ்வளவு அன்பு ஆண்டவரே! நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடைய பிள்ளைகள் அங்கேயே இருக்கணும். என்னை யாருடைய ஆண்டவரே, நான் உம்மிடத்தில், நீ நான் அவரிடத்துல வாசமாக இருக்கலாம், நீர் என்னிலே வாசமாக இருக்கணும். ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கணும் என்று விரும்புகிறார். கர்த்தாவே,
உங்களுடைய ஆத்மாவை சுத்தம் பண்ணி உமக்கு சித்தமான முறையில் பரிசுத்தமாய் மாற்றி உம்மிடத்தில் கொடுத்து நித்தம் 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 ஓடு கூட இருக்கும்போது எங்களுடைய எல்லா சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா வறுமைகள், எல்லா கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிப்போம். திருமணமாகவில்லையே என்று கவலைப்படுகிற தகப்பனும் தாயும் இந்த வருஷத்தில் ஒரு அற்புதத்தை காணட்டும். என் பிள்ளைக்கு திருமணமானது என்று சொல்லட்டும். வேலை கிடைக்கவில்லையே என்று வேதனையோடு படித்த பிள்ளைகள், ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கும்போது வழிவாசலை திறந்து அவருடைய வேலைகளை கொடுமாப்பா, நல்ல அப்பாயின்மெண்ட்ஸில் கொடுக்காம நோக்கி சொல்லிக்கிறேன். ஆண்டவரே கடன் பிரச்சனையால் நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் என்று கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவரே ஆண்டவரே அந்த கடத்தெல்லாம் மாற்றி போட்டு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்குற பிள்ளைகளால் அபிரதமான ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி உங்களை நோக்கி சொல்லிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற முட்டி வலி, கையோ கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, எத்தனையோ வலியினால் வேதனைப்படுகிறவர்கள் உங்களுடைய தழும்புகளால் குணமாகட்டும், குணமாகட்டும். இந்த வருஷம் முழுவதும் மோடு கூட நடக்கிறபடினால் ஒரு பலமுள்ளவர்களாய், காண்டா மிருகத்து ஒப்பானவர்களாய், பால சிங்கத்தை போல, ராஜாதி ராஜா யூத ராஜா சிங்கத்தோடு நடந்து 365 நாளும் நடக்க தேவ பலனையும் பக்தியும் விசுவாசத்தையும் ஜபஜீவத்தையும் மோடு கொடுக்கிற உள்ளத்தையும் ஒவ்வொருவருக்கும் தரும்படி உங்களை நோக்கி சரிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இவளை ஆசீர்வதியும், இவளை ஆசீர்வதியும். அன்று ஏனோ கூட இருந்த தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்க வாருமையா ஒவ்வொருளையும் ஆசீர்வதியும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய ஆசீர்வாதம் ஒரு மேல் பெருகட்டும். தொடர்ந்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே. ஆமென்.